இன்ஃபினிட்டியை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் வெற்றி பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து மாநாடு படத்தில் சிம்பு வந்து அந்த டாலரில் வந்து போட்டிருப்பாரு. அந்த படம் செம டூப்பர் ஹிட் ஆனால் அதுதான். அதோட 100வது நாள் போஸ்டரே வந்து அந்த ஜீரோவையே வந்து அவங்க 8 மாதிரி தான், இன்ஃபினிட்டி மாதிரி தான் போட்டிருப்பாங்க. மெட்டாவர்ஸ் தங்களுடைய குறியீடை வந்து இன்ஃபினிட்டியாக மாற்றிருக்கிறாங்க. லென்ஸ்கார்ட்டோட குறியீடு வந்து இன்ஃபினிட்டி தான். ஸோ வந்து அவருக்கு ஆனால் பிரச்சனையே வந்து ராகு கேது சனி இந்த மூணு இது தான். ஸோ அது வந்து எப்படி வந்து அதை வந்து இது பண்ணலான்னு பார்க்கும்போது இன்ஃபினிட்டியை டேட்டுவாக போடுன்னு சொன்னேன். இன்ஃபினிட்டி டேட்டு போட்டார், அந்த கடன் பிரச்சனை அவர்களுக்கு வந்து தீர்ந்துருக்கு. தப்பு பண்ணுறவங்க கண்ணை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்முடைய கண்ணை பார்த்து நாம் எவ்வளோ தடவை பேசுகிறோம், நம்ம கண்ணாடி பார்த்து பேசணும், அதுவே இருக்குது. கண்ணாடி பயிற்சி அப்படிங்கிறதே இருக்குது, கண்ணாடி தியான பயிற்சி அப்படின்னே இருக்குது. ஸ்வஸ்திக் சிம்பல் வந்து ஹிட்லரே யூஸ் பண்ணியிருக்கார். அவர் யூஸ் பண்ணி தான் வந்து உலக அளவில் அவர் வந்து ஒரு பெரிய தலைவராக அவர் வந்து இருந்திருக்காரு. அதே வந்து அவர் என்ன பண்ணிடுவார்னா, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து அதை வந்து ரிவர்ஸ்லலாம் வந்து போட்டுருவார். வாக்காளர் இது இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த குறியீடு வரும். அதுவுமே வந்து டைரக்ட் சிம்பிள் கிடையாது, அதுவுமே க்ராஸாக தான் இருக்கும். நம்ம எலெக்ஷன்லாம் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே எப்படி இருக்கின்றார்கள், எல்லாமே வந்து அது வெவ்வேறு விதமாக மக்கள் கடைசியில் அதில் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் அல்லவா. ஐபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன். இப்போ நம்ம யார் கூட பேச போகிறோம், என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ஆவலாக இருப்பீங்க. அதுக்காக வந்து நற்பவி நம்பிராஜன் சார் முதல்ல வரவேற்றலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக ஸ்விட்ச் வேர்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னா வந்து ஏதாவது ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து அப்பப்போ உங்களோட இன்டர்வியூஸில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த எபிசோட் ஃபுல்லாகவே வந்து எங்களுக்கு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி ஒரு ஃபுல்லாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் சார். முதல்ல வந்து நம்ம வந்து சிம்பிள்ஸ் எடுத்துக்கலாம் சார். ஒவ்வொரு சிம்பிளுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு தனி பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மைதானா? கண்டிப்பாக சிம்பிள்ஸ் வந்து நமக்கு பிரமாதமாக வேலை செய்யும். சைக்கோ சிம்பாலஜி அப்படின்னே வந்து சொல்கிறது உண்டு. சைக்கோ சிம்பாலஜி அப்படிங்கிறது என்ன குறிக்கும் அப்படின்னா, ஒரு பொருளோ அல்லது ஆப்ஜெக்டோ அல்லது சப்ஜெக்டோ அதை நாம் பார்க்கும் பொழுது அதற்குரிய எனர்ஜி வைப்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பெரிய அளவு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். இப்போ உதாரணமாக வந்து குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சாக்லேட்டு அப்படிங்கிறது அது சுவை உணர்வில் வந்து அவங்களுக்கு வருது. ஆனால் அந்த சாக்லேட்டை அவர்கள் சுவைக்கு முன்னாடியே கடையில் பார்த்தாங்கன்னா எந்த பொருளை காமிக்கிறாங்களோ இல்லையோ அந்த சாக்லேட்டை வந்து அதோட ரேப்பரை வச்சே அவங்க வந்து குறியிட்டு காமிப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் மனிதர்களுக்கும் வந்து ஒவ்வொரு எனர்ஜி வைப்ஸை கொடுக்கக்கூடியது இந்த சிம்பிள்ஸ். இது வந்து ஆதி காலத்திலிருந்தே வந்து இந்த சிம்பிள்ஸோட இதை வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். இப்போ உதாரணமாக நம்ம வந்து கடவுள்கள் அப்படின்னு எடுத்தோம்னாலே கடவுள்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஒவ்வொரு கடவுளுக்கும் வந்து குறியீடுகள் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம கடவுளை நேரில் பார்த்தது கிடையாது, ஆனால் வந்து சிவன் அப்படின்னா எப்படி இருப்பார், பிரம்மா அப்படின்னா எப்படி இருப்பார், விஷ்ணு அப்படின்னா எப்படி இருப்பார், மகாலட்சுமி அப்படின்னா எப்படி இருப்பாங்க. அந்த மகாலட்சுமிங்கிறது வந்து தாமரையில் இருப்பாங்க. அப்போ அந்த தாமரைங்கிறது ஒரு குறியீடாக கருதப்படுகிறது. அதே போல் சரஸ்வதி அப்படின்னா வீணை வச்சுருப்பாங்க. அப்போ அந்த வீணைங்கிறது அங்கே ஒரு குறியீடாக கருதப்படுகிறது. இவர் வந்து தசாவதாரம் எடுத்ததில் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு உயிரினங்களையும் அவர் வைத்து வந்து எடுத்திருக்கார். அப்போ மச்சவதாரம் மீன், கூர்மாவதாரம் ஆமை அப்படிங்கிறது. ஸோ இந்த குறியீடுங்கிறது வந்து மேலை நாட்டில் வந்து பெரிய அளவில் அதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளை மாதிரி அவங்க வந்து உருவ வழிபாடு அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நமக்கு அவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் அவர்கள் வந்து இந்த குறியீடுகளை வந்து பயன்படுத்தி வெற்றி பெற்ற விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். உதாரணமாக வந்து நாம் வந்து இந்த ஒரு வேல் வழிபாடு பண்ணிகிட்ருக்கிறது, அதுக்கு அடுத்தபடியாக வந்து நாகர் வழிபாடு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. நம்மளுடைய கோயில்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ராகுகேது தோஷத்துக்கு வந்து நாகர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கல் மாதிரி இருக்கும், அந்த கல்லில் வந்து ரெண்டு பாம்பு கனெக்ட் ஆன மாதிரி பின்னி இணைக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து அஞ்சில் கேது இருந்தது ராகு இருந்தது, இல்லை களத்திர சாணத்தில் 1-7 ராகு கேது இருக்குது, இப்படி 2-8 இருந்ததுன்னா மாங்கல்ய தோஷம். அதுக்கு வந்து நாகர் அடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஜோதிட ரீதியாகவே இன்றைக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து 5 பாவத்தில் வந்து கேது இருக்கிறதுனாலையும், என் மனைவிக்கு 5 பாவத்தில் கேது இருந்ததுனாலையும் நான் ஒரு ஜோதிடர் சொல்லி நான் போய் வந்து வனபத்ரகாளியம்மன் கோயிலில் வந்து அந்த நாகர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இன்றைக்கும் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை போய் அந்த கல்லை போய் நாங்கள் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த இதை வைத்தே அவர்கள் எப்படி அதை எடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இன்ஃபினிட்டி அப்படிங்கிற வடிவத்தை அவர்கள் வந்து ஒரு குறியீடாக பயன்படுத்துகிறார்கள். உதாரணமாக பார்த்தீங்கன்னா
மிகப்பெரிய நிறுவனங்கள் வந்து அந்த இன்ஃபினிட்டி குறியீடை பயன்படுத்துகிறாங்க. இன்ஃபினிட்டி குறியீடு வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு முடிவெளி சின்னம் அப்படின்னு கருதப்படுகிறது. ஏக இறைவன், அதாவது இறைவனுக்கு வந்து ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. அவர் வந்து எப்படி பிறந்தார், இல்லை மறைந்து விட்டாரா, அதே மாதிரி வந்து அவருடைய முடியும் தெரியாது, முதலும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி அந்த இன்ஃபினிட்டி குறியீடே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பாம்புகள் தன்னைத்தானே கவ்விக்கொண்டிருக்க மாதிரியான ஒரு எட்டு வடிவ குறியீடு மாதிரி தான் அது இருக்கும். ஸோ அது வந்து ஒன்று ராகுவாகவும் ஒன்று கேதுவாகவும் அது ரெண்டும் ஜாயிண்டாகிற கூடிய ஒரு இதுதான் வந்து சனியோட அமைப்பு. எட்டாம் எண் வந்து சனியை குறிக்கக்கூடியது. ஸோ பிரபலங்கள் நிறைய பேர் வந்து அந்த இன்ஃபினிட்டி குறியீடை வந்து தங்களுக்கு வந்து தாங்கள் ஒரு முடிவெளியற்ற நபர், தங்களுக்கு வந்து ஒரு எட்டர்னிட்டி மாதிரியான இது, அல்லது அவர்களுடைய லைஃப் சார்ந்த அவங்களுடைய ப்ரொஃபஷனல் சார்ந்து அவங்களுக்கு ஒரு முடிவே கிடையாது. இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது அதுதான், வி கேன் ஏபிள் டு சி வேர் இட் இஸ் எண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது வந்து நல்லது தானே சார்? ஏன்னா நல்லது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இறைவன் அப்படிங்கும்போது அதுக்கு முடிவே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம். ஆனால் வந்து ஒரு நிரந்தரமாக தெளிவான முடிவு எடுக்க முடியாதவங்க அப்படின்னு கூட அப்போ நம்ம அதை இன்னொரு பக்கம் பார்க்கலாம். இல்லை அப்படி கிடையாது, நாம் எதுக்கு அந்த மாதிரி போகணும், தெளிவான முடிவு எடுக்க மாட்டாங்கன்னு கிடையாது. முடிவிலே அப்படின்னா அவர்களுக்கு வந்து அவங்க இப்போ நான் மணி இஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னே நான் வந்து சுவிட்ச் அவுட் ஃப்ரேசஸ் எழுத சொல்லுவேன். லவ் இஸ் இன்ஃபினிட்டி, அன்புக்கு ஏதாவது முடிவு இருக்கா, இவ்வளோ தான் அதுக்கான கிராஃபு, இதுக்கு மேலே அன்புங்கிறது கிடையாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஸோ அது முடிவெடுக்க முடியாத தருணம்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ லைஃப் இஸ் இன்ஃபினிட்டி தான், நமக்கு இந்த இதுக்கு தான் நமக்கு வந்து ஒரு முடிவு அப்படின்னு உண்டு. மரணம்ங்கிறதே நான் வந்து தொடக்கம் தான் சொல்லுவேன், மரணங்கிறது முடிவு கிடையாது. நம்ம இந்த பர்த்துக்கு வந்து இந்த பிறவியில் வந்து இந்த சட்டையை எடுத்துருக்குறோம், அடுத்த பிறவி இருக்கும், இல்லை அது வந்து நமக்கு வந்து ஒரு எட்டர்னிட்டியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை மாதிரி வந்து நான் நம்பர்ஸ் எழுதுறதே வந்து நிறைய பேர் கேட்பாங்க, எத்தனை தடவை எழுதணும், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்லணும் அப்படின்னு. இன்ஃபினிட்டி தான் சொல்லுவேன், இன்ஃபினிட்டி மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிறதே ஒரு சுவிட்ச் வேர்டாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ வந்து அது என்ன இன்ஃபினிட்டி மேஜிக் அப்படின்னா என்ன, நம்ம லைஃப்பில் வந்து எப்போவுமே வந்து மேஜிக்கல் ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கணும், எனக்கு இவ்வளோ தான் போதும் அப்படின்னு ஏதாவது நம்ம சொல்ல முடியுமா? லைஃப் டைம் நமக்கு அது ஒரு முடிவிலியாகத்தான் இருக்கணும், அதுதான் விஷயம். அதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. அது உண்மையிலேயே வந்து நன்மையான விஷயம்தான். ஏன்னா நான் வந்து அது சிம்பிள் வந்து நான் போட்டிருக்கேன், நான் இந்த இன்ஃபினிட்டி தான் நான் போட்டிருக்கிறேன் நான். ஓகே, ஸோ அதுக்காக நான் டிசிஷன் மேக்கிங் எடுக்க தெரியாத நபர்னு சொல்ல முடியாது இல்லையா? நான் இப்போ என் ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வேணால் நான் வந்து அதை சரிவர கடைப்பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் வந்து இன்ஃபினிட்டியை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் வெற்றி பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து மாநாடு படத்தில் சிம்பு வந்து அந்த டாலரில் வந்து போட்டிருப்பார், அந்த படம் செம டூப்பர் ஹிட்டு ஆனால் அதுதான். அதோட 100வது நாள் போஸ்டரே வந்து அந்த ஜீரோவையே வந்து அவங்க 8 மாதிரி தான், இன்ஃபினிட்டி மாதிரி தான் போட்டிருப்பாங்க. மெட்டாவர்ஸ் தங்களுடைய குறியீடை வந்து இன்ஃபினிட்டியாக மாற்றிருக்கிறாங்க. லென்ஸ்கார்ட்டோட குறியீடு வந்து இன்ஃபினிட்டி தான். எல்லாருக்கிட்டையுமே அந்த இன்ஃபினிட்டி யாருக்கு செட் ஆகும்னு இருக்கும்ல சார்? இட் இஸ் ஏ யூனிவர்சல் சிம்பல், யூ கேன் யூஸ் anyone can use. எந்த ஜாதகம் என்ன அமைப்பு இருந்தா நம்மகிட்டயே இன்ஃபினிட்டி இருக்கு. ஏன், நம்மளுடைய கண்கள் தான் இன்ஃபினிட்டி, அவ்வளோதான் விஷயம். நீங்கள் பார்க்கின்ற பார்வையை பொறுத்து தான் இருக்கு, அதை பொறுத்து தான் இது. எல்லாருமே அதை பயன்படுத்தலாம் தாராளமாக. அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன், என்னை சார்ந்தவர்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க, அந்த வேர்ட்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ஃபினிட்டி மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற அந்த சுவிட்ச் அவுட் ஃப்ரேசஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அது நல்லா தான் இருக்குது. இவங்க தான் யூனிவர்சல் குறியீடு, யார் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸ்வஸ்திக் குறியீடு யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பயன்பாட்டை பொறுத்து, அது எப்படி வந்து நம்ம பயன்படுத்துகின்றோம் என்பதை பொறுத்து. குறியீடுகளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம எப்படி ஒரு கடவுள்கிட்ட வந்து டோட்டலாக சரண்டர் ஆகிடுறோமோ, எப்படி வந்து அதை நம்ம நம்புகிறோமோ, அதை மாதிரியான இதாக தான் இருக்கணும். இந்த தெளிவின்மை இல்லாமல் இருக்கிறது, அல்ல இதை பயன்படுத்தினா எனக்கு இப்படி ஆகிடுச்சோ அப்படி ஆச்சோ, இல்லை வந்து என்ன ஆகும் அப்படின்னா, டே டு டே லைஃப்பில் நமக்கு அப்ஸும் இருக்கும் டவுன்ஸும் இருக்கும். சில பேர் என்ன தெரியுமா நினைப்பாங்க, நான் இதை பயன்படுத்தினதுனால தான் எனக்கு அப்படி ஆகிடுச்சு, அதனால் இதுதான் எனக்கு அப்படின்ட்டு கல்ட்டி வைக்கக்கூடியவர்களும் உண்டு. அப்படி கிடையாது, வி ஹாவ் டு கேஸ் ஸ்டடி. 6 மாதம் 1 வருஷம் போட்டு நம்ம டோட்டலாகவே ஒரு எந்த வளர்ச்சியும் இல்லாமல் இருந்தோம்னா, அப்போ அது நமக்கு வேலை செய்யலன்னு. இப்போ எத்தனையோ பேர் வந்து நவரத்தன கற்கள் போட்டுட்ருக்காங்க, இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து ஒருத்தன் வந்து கனக புஷ்பராகம் கையில் போட்டவுடனே எல்லாருமே அஜித் ஆகுறதில்ல, அவர் போட்டிருக்காரு, அவருக்கு அது செட் ஆகுது, ஏன்னா அவருக்கு அது சாதகமான விஷயமா இருக்குது. ஸோ அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டும். ஸோ அதில் நான் சொல்லக்கூடியது வந்து யூனிவர்சல் சிம்பிள்ஸ் வந்து எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்பதை தான், அந்த மாதிரியான இது தான் சொல்லுவேன். தனிநபர்களுக்கு அது வேறு மாதிரியாக இருக்கும். ஸோ வந்து அந்த குறியீடுகள் அப்படிங்கிறது வந்து
காமன் குறியீடு யார் வேணுமானாலும் பயன்படுத்தலாம். அதை பயன்படுத்தினா என்ன நடக்கும்னு சொல்லுங்க சார். இப்போ இன்ஃபினிட்டிவ் வந்து ஒருத்தங்க ஒரு மோதிரமாக போட்டிருக்காங்கல்ல, ஒரு டேட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன? டேட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க. நான் சொல்லி வந்து டேட்டு போட்டவங்க எல்லாமே நிறைய பேர் வந்து நல்லா அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. இந்த சென்ஸ் வந்து ஒரு நபருக்குலாம் வந்து நிறைய கடன் பிரச்சனை இருந்தது. ஸோ வந்து அவருக்கு ஆனால் பிரச்சனையும் வந்து ராகு கேது சனி இந்த மூணு இது தான். ஸோ அது வந்து எப்படி வந்து அதை வந்து இது பண்ணலாம்னு பார்க்கும்போது இன்ஃபினிட்டியை டேட்டுவாக போடுன்னு சொன்னேன். இன்ஃபினிட்டி டேட்டு போட்டார், அந்த கடன் பிரச்சனை அவர்களுக்கு வந்து தீர்ந்துருக்கு. இது வந்து நான் வந்து வெறும் வாய்வார்த்தைக்கு சொல்லலை, அவங்க வந்து அதை பதிவாகவே எழுதியிருக்காங்க. நான் வந்து இன்ஃபினிட்டியை வந்து இன்ஃபினிட்டியை வந்து வரைவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நம்மளுடைய எழுத்து தமிழ் எழுத்து க இருக்குல்ல, அந்த காவையே நீங்கள் எழுதும்போது அந்த அப்படி சுழித்து வரதே வந்து அந்த இன்ஃபினிட்டி மாதிரி போட்டு எழுதுகிறவரெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை நான் சொல்லியிருக்கேன், நான் காலம் வந்து அந்த இன்ஃபினிட்டி உனக்கு வரும். அப்போ தினசரி உன் கண்ணை பார்த்து பேசு, கண்ணாடியில் போய் உன் பிம்பத்தை பார்த்து பேசு, உன்னோட உன்னையே நீ பிரபஞ்சமாக நினச்சிப்பார். உன் கண் ஏன்னா நம்ம தப்பு பண்ணுறவங்க கண்ணை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்முடைய கண்ணை பார்த்து நாம் எவ்வளோ தடவை பேசுகிறோம், நம்ம கண்ணாடி பார்த்து பேசணும். அதுவே இருக்குது, கண்ணாடி பயிற்சி அப்படிங்கிறதே இருக்குது, கண்ணாடி தியான பயிற்சி அப்படின்னே இருக்குது. கண்ணாடி பார்த்து பேசினா என்ன ஆகும் சார்? அதனால ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு? நல்லது நடக்கும். நமக்கு என்ன வந்து கண்ணாடி நடக்கும், கண்டிப்பாக நடக்குங்க. அதாவது நமக்கு வந்து இது சிரிக்கிறதுக்கான விஷயமே கிடையாது. நம்மளை நாம் பிரபஞ்சம்னு நினச்சா பிரபஞ்சம், கண்ணாடியை பார்த்துன்னா நான் வந்து அதிர்ஷ்டசாலியாக இருக்கின்றேன், நான் வந்து பணத்தை இருக்கின்றேன், நான் பணத்தை இருக்கக்கூடிய காந்த சக்தியாக இருக்கின்றேன், நான் வந்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க மனிதராக இருக்கின்றேன். இதுதான் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை தான் சொல்லணும். ஓகே, நம்ம வந்து கண்ணாடி பார்த்து பேசுறதுன்னா வேற எப்படி பேசுறோம்? இல்லை, நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கும். ஆனா என்ன பேசுறாங்க அப்படின்னா தனக்கு தேவையான விஷயங்கள்லாம் பேசுவாங்க. அதான் என்னென்ன பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்க. பாசிட்டிவ் அஃபர்மேஷன், உறுதிமொழிகள், இதெல்லாம் வந்து நிறைய பேர் பின்பற்றிட்டு இருக்காங்க. இந்த கண்ணாடி தியான பயிற்சிங்கிறதே இருக்கு நிறையா வந்து, இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. தெரியாது தான் சார். இப்போ நீங்க சொல்லி தான், கண்ணாடி பயிற்சி அப்படிங்கிறதே வந்து சித்தர்கள் வந்து அதுக்கு வந்து எப்படியெல்லாம் பண்ணணும், எப்படி உட்காந்து பண்ணணும், அந்த கண்ணாடியோட சைஸ் என்ன, அந்த கண்ணாடியில் வந்து வேற யாரும் வந்து பேசக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம அதை எனர்ஜி கொடுத்து வச்சுருப்போம். வேற ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அந்த கண்ணாடிக்கு இதாகும்போது அது டோட்டலாக வந்து டீமோட்டிவேட் ஆகிற மாதிரியான இது தான். அதில் ஒரு துணியை போட்டு நம்ம மூடி வச்சுருந்தோம், இந்த மாதிரிலாம் இருக்குது. வித்தியாசமாக இருக்குது சார், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. சரி, நம்ம மறுபடியும் அந்த சிம்பிள் அதுக்கு வருவோம். ஸ்வஸ்திக் சிம்பிள் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் சார்? ஸ்வஸ்திக் சிம்பிள் வந்து ஹிட்லரே யூஸ் பண்ணியிருக்கார். அவர் யூஸ் பண்ணி தான் வந்து உலக அளவில் அவர் வந்து ஒரு பெரிய தலைவராக அவர் வந்து இருந்திருக்காரு. அதே வந்து அவர் என்ன பண்ணிடுவார்னா, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து அதை வந்து ரிவர்ஸ்லலாம் வந்து போட்டுருவார். அந்த சிம்பிள்ஸை வந்து நம்ம பயன்படுத்துறதுல அதை சரியாக பண்ணணும். சில சிம்பிள்ஸ்லாம் வந்து நம்ம வந்து குறியீடுகளை வந்து மாற்றி போடுறது, ரிவர்ஸில் போடுறது எல்லாமே. இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், கோயிலில் பிரகாரத்தை எல்லாருமே வந்து வலது பக்கம் கிளாக் வைஸாக தான் சுற்றுவாங்க. ஸோ ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றக்கூடாதுன்ட்டு கிடையாது, அதுலேயும் சில பலன்கள் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து கிரிவலத்திலையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருவண்ணாமலை கிரிவலத்தில் நம்ம கிளாக் வைஸில் வந்து பௌர்ணமிக்கு சுற்றலாம். ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அமாவாசைக்கெலாம் நம்ம வந்து ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றலாம். ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து பிறவியே வேண்டாம், எனக்கு வந்து நான் எட்டர்னிட்டிக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து நாம் வந்து பிறவியற்ற நிலைக்கு போகிறதோ அல்லது சித்தர்களை தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கோ வி கேன் டூ ஆன்டி கிளாக் வைஸ் கிரிவலம் இன் அமாவாசை டைம். இதெல்லாம் வந்து நான் சொன்னது கிடையாது, இது சாஸ்திரத்தில் இருக்குது. இது வந்து திருவண்ணாமலை கிரிவலத்தை பற்றி நம்ம வந்து முழுசாக பார்த்தோம் அப்படின்னா இருக்கும், சித்தர்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து திருவண்ணாமலையில் வந்து நான் போயிருந்த பொழுது என்னுடைய குருநாதர்களில் ஒருவரான ஒருத்தர் வந்து அதை வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. நான் வந்து அமாவாசை கிரிவலம் நான் அப்படியும் பண்ணி பார்த்துருக்குறேன். ஒரு பௌர்ணமி கிரிவலத்தை விடவும் இந்த அமாவாசை கிரிவலத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. ஸோ அவ்வளவு இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த ஸ்வஸ்திக் இது அப்படிங்கிறது வந்து நான் போட்டிருக்கிறேன், ஸ்வஸ்திக் நான் போட்டிருக்கிறேன். ஹிட்லர் அதை யூஸ் பண்ணாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க சார்? ஹிட்லர் அவருடைய குறியீடாகவே பயன்படுத்தியிருக்காரு. இதெல்லாம் வந்து வரலாற்றில் இருக்கக்கூடிய விஷயம். அவர் வந்து அதை வந்து ரிவர்ஸில் போட்டதுனால தான் வந்து அவர் தன்னைத்தானே வந்து தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு இது வந்து அமைந்தது. ஏன்னா வந்து ஸ்வஸ்திக்குங்கிறது இப்படி வந்து இருக்கும், அவர் என்ன பண்ணுவார், இப்படி போட்டு அதை வேறு மாதிரி இது பண்ணியிருப்பார். இப்போ ஈவன் நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷனோட சின்னமே வந்து ஸ்வஸ்திக் குறியீடையோடு இருக்கிறது தான்.
அதோட அந்த நம்ம வாக்காளர் இது இருக்கு இல்லைங்க, அதில் வந்து அந்த குறியீடு வரும். அதுவுமே வந்து டைரக்ட் சிம்பிள் கிடையாது, அதுவுமே க்ராஸாக தான் இருக்கும். நம்ம எலெக்ஷன்லாம் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே எப்படி இருக்கின்றார்கள், எல்லாமே வந்து அது வெவ்வேறு விதமாக மக்கள் கடைசியில் அதில் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் இல்லவா. ஸோ அது மாதிரி தான் சொத்துக்கே நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா அளவுகோல் சரியாக இருக்க வேண்டும். இப்போ அந்த லைன்ஸ் எல்லாமே 5 cm வச்சுருக்கீங்கன்னா எல்லாமே வந்து 5 cm இருக்கணும். 10 cm வச்சிங்கன்னா எல்லாமே 10 cm இருக்கணும். ஒரு பக்கம் நீண்டிருந்து இல்லை கோணலாக இருந்து அல்லது வந்து வேறு மாதிரியோட அதோட அளவுகோலும் ஷேப்போ சைஸும் மாறிடுச்சு அப்படின்னா அது வேறு மாதிரியான சிம்பிள் ஆகிடும். ஸோ அதனால் வந்து அதோட பெனிஃபிட்ஸ் வந்து சரியாக கிடைக்காது, சில நேரம் ரிவர்ஸ் ஆகக்கூடிய இதுக்கெல்லாமே இருக்குது. ஸோ வந்து பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து குறியீடுகள் எதையெல்லாம் கொடுக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபேம் கொடுக்கும், நேம் கொடுக்கும், நமக்கு வந்து ஒரு சக்ஸஸ் கொடுக்கும், நம்ம வந்து ஒரு பெரிய அளவு வந்து ஒரு சம்பாத்தியமோ வருமானமோ அது மாதிரியான விஷயங்களும் பாதுகாப்பையும் குறிக்கக்கூடியது தான். நட்சத்திரங்களுக்கு குறியீடுகள் இருக்குது, அதை மாதிரி இந்த மாதிரியான யூனிவர்சல் குறியீடுகள் நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ இலுமினாட்டி குறியீடுன்னு சொல்லப்படக்கூடிய ஒற்றைக்கண் குறியீடு, அது வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரனோட குறியீடு, பூர நட்சத்திரத்தோட குறியீடு, ஈவன் வந்து டாலர் நோட்டில் வந்து அந்த குறியீடு இருக்கும். ஸோ டாலர்னால் உலகையாளக்கூடிய ஒரு சர்வாதிகார சக்தி மிக்க ஒரு இதாக இருக்குது பணமாக இருக்கும். ஸோ அது மாதிரியான இதெல்லாம் வந்து அந்த சிம்பிள்ஸ் வந்து அங்கே வேலை செய்யும். இது தவிர வேறு ஏதாவது சிம்பிள்ஸ் இருக்கா சார், ரொம்ப சக்ஸஸ்ஸாக வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஏதாவது ஒரு சிம்பிள்? நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் மட்டுமே நீங்கள் போட்டு சரிங்களா 3-6-9, இது வந்து நிக்கோலா டெஸ்லா சொன்ன 3-6-9 அப்படிங்கிற ஒரு இது இருக்குது.